புதுக்கோட்டையில் வெயிலின் தாக்கத்தை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் சாரையோர குளிர்பான கடைகளில் தஞ்சம் அடைந்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த பத்து நாட்களாக கடும் வெயில் வாட்டி வதைக்கிறது நேற்று நூற்று ஏழு டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு கடுமையான வெப்பம் பதிவாகியது இதனையடுத்து பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் தர்பூசணி இளநீர் சர்பத் உள்ளிட்ட குளிர்பானங்களை வாங்கி அருந்தி உடல் சூட்டை குறைத்துக் கொண்டனர் இதுகுறித்து பொதுமக்கள் தெரிவிக்கையில் எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் வெயில் மிக கடுமையாக உள்ளது என்றனர் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுமார் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மரங்கள் அழிந்து விட்டதால் காற்று வீசுவது கிடையாது என்றும் நிழலுக்கு ஒதுங்குவதற்கு கூட போதுமான மரங்கள் இல்லை என்றும் வேதனை தெரிவித்தனர் இந்த வெயில் கொடுமையை தாங்க முடியாமல் காரில் வந்தாலும் வெயில் கொடுமை நான் எங்களால் தாங்க முடியல வெயில் கொடுமையை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம கெமிக்கல் கூல் ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி போறதுக்கு பதிலாக இயற்கை உணவான இளநீர் தர்பூசணி வெள்ளரி கொய்யாப்பழம் பழம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய உடலுக்கும் நம்முடைய மனசுக்கும் அது ஒரு நிம்மதியை ஏற்படுத்துது சந்தோஷத்தை ஏற்படுத்துது இது போன்று முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்